ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வியூவர்ஸுமே வந்து அதிகமாக கேட்ட ஒரு விஷயம். ஸோ நீங்கள் லூர்ஸு இந்த மாதிரி ஃபிஷிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எங்கென்ன வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. ஏன்னா லூர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறனால. ஸோ வந்து பாமனில் வந்து நம்ம ஸ்ரீனிவாஸ் அண்ணன் கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாத ஃபிஷிங் எக்யூப்மெண்ட்ஸே இல்லைன்னே சொல்லலாம். சென்னைக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாமனில் வந்து ஃபிஷிங் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா பேருக்கு தெரியவே தெரியாதுங்க. கடையை பார்த்துட்டு வந்து ஒரு ஃபிஷ்ஷு அந்த வலைகளாம் அந்த மாதிரி சேல் பண்ணுற கடைன்னு நினைப்போம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபிஷ்ஷிங்க்கு உண்டான எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி ஒரு ஃபுல்லாக ஒரு அலசலசி கடையவே மொத்தமாக என்னென்ன இருக்குங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எஃப்ஒய் ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிராண்டோட லூர்ஸ் தான் இது. இந்த லூர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாறை மீன், கொடுவா, தடியன் இது எல்லாமே வந்து அடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்குக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற அந்த மஸ்டர்டு அந்த ஒரு பிராண்டோடது. ஸோ அதுவும் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக் டைப்புன்னு சொல்கிறது. உங்களுக்கு உள்ளே வந்து தூண்டில் இருக்கும், மேலாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பான்ச் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபிஷ் வந்து இறையன்னு நினச்சி அடிக்கும். எல்லா சைஸ்லேயுமே வந்து இங்கே தூண்டில் அவைலபிலிட்டி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஹோல்ஸ் இருக்கிறதும் இருக்குது, ஹோல்ஸ் இல்லாத தூண்டில் சைஸுமே இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்குக்கு யூஸ் பண்ணுற அந்த உள்ளே யூஸ் பண்ணுற அந்த ராடுக்கு வந்து மேட்ச் பண்ணுறது. இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆழ்கடலில் வீசுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வசதியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிக் டைப், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். இந்த கலருக்கே வந்து மீன் அடிக்குங்க, அந்தளவுக்கு வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். இது வந்து ஃபென்டாஸ்டிக் லூருங்க. எப்பயுமே இந்த ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வந்து அதிகமாக வந்து சேல் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆழ்கடலில் வந்து போட்டு வர்றதுக்கான ஒரு தூண்டில் தான் இது. இது வந்து சீலா அதிகமாக பிடிக்கும், தடியன் வந்து அதிகமாக பிடிக்கும் அந்த தூண்டிலுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சைஸ் உங்களுக்கு தூண்டில் வந்து சைஸ் இருக்குது. ஸோ அதாவது உங்களுக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணணும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் ஸ்டைலுங்க. ரப்பர் ஸ்டைலில் வந்து சாஃப்ட் லூர்ஸ்னு சொல்லுவோம். இந்த சாஃப்ட் லூர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொடுவா வந்து அதிகமாக பிடிக்குதுன்னு கேள்விப்பட்டேன். எந்த சாஃப்ட் லூருக்குன்னா இந்த சாஃப்ட் லூரில் நான் இதில் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. அந்த சாஃப்ட் லூருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுவா வந்து அதிகமாக பிடிக்குது. ஸோ அதனால் நிறையா பேர் வந்து இப்போ சாஃப்ட் லூர் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஸ்லோ ரிட்ரைவுக்கு தான் வந்து கொடுவா அதிகமாக பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. மெதுவாக வந்து ரிட்ரைவ் பண்ணணும். ஸோ கொடுவா நம்ம பிடிக்கணுனாலே நார்மலாகவே ஸ்லோ ரிட்ரைவ் தான் ரொம்ப நல்லது. அதுலேயும் சாஃப்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணி ஸ்லோ ரிட்ரைவ் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக ஒரு கொடுவாயே தான் அடிச்சிடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாறை அந்த மாதிரி மீன்கள் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் ஃப்ளோரை விடவே விடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பாறைக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக இருந்துச்சுனாலே அட்டாக் பண்ணணும்னு நினைக்கும். ஸோ அதனால் ஈஸியாகவே வந்து உங்களுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலவா வந்து இந்த லூருக்கு வந்து நல்லாவே எடுக்குங்க. இந்த ரால் டைப் லூருக்கு வந்து கலவா வந்து சொல்லவே வேணாம். கலவா எல்லா லூரையுமே அடிக்கும், அதுலேயும் இந்த ரால் டைப் லூருக்கு வந்து அதிகமாகவே வந்து கலவா பிடிக்கும். செம்மீனும் வந்து உங்களுக்கு இந்த ரால் டைப் லூருக்கு வந்து அதிகமாகவே பிடிக்கும். ஸோ வேறு என்னென்ன எவ்வளோ கலெக்ஷன்ஸ்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம சென்னையில் போய் வாங்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து பாமனில், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தெக்குவாடியில் நம்ம பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே இந்த கடை இருக்குங்க. ஸோ பாமனில் ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தான் இருக்குது, இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க். அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் அண்ணன் ஸ்ரீனிவாசன் கடை இருக்குது. இந்த கடையில் வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வாங்கிட்டுருக்கோம். அண்ணனும் இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி, அதாவது இப்போ இருக்கிற ஃபிஷிங் டெக்னிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பழைய ஸ்டைல் ஆஃப் லூர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லாமே புது புது வெரைட்டி, எல்லாமே வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணி கூட இங்கே வருது. இன்னொன்று ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு லூர் எடுத்துகிட்டு போய் எனக்கு இந்த லூர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை உங்களுக்கு வந்து ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துருவாங்களே தவிர இல்லைங்கிறத வந்து சொல்லவே மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு அண்ணனுக்கு வந்து லூர்ஸ் டீலர்ஸ் எல்லாமே வந்து கான்டெக்ட்ஸில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இங்கே வாலி நோக்கு இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எங்கே வந்து இந்த லூர்ஸ்லாம் வாங்குறீங்க, இந்தளவுக்கு வந்து ஃபெசிலிட்டி இருக்க கடை எங்கே இருக்குது. ஏன்னா ராமேஸ்வரத்தில் கூட இந்தளவுக்கு ரொம்ப லூர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ பாமனில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்கிற நம்ம ஸ்ரீனிவாச அண்ணன் கடையில் வந்து நிறையா லூர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அண்ணன் வந்து பாருங்கள், இது எல்லாமே வந்து என்ன நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத முடிஞ்ச அளவுக்கு ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் காமிச்சிங்கன்னா ஈஸியாக எடுத்து கொடுத்துருவாங்க. ஏன்னா இங்கே நிறையா இருக்குங்கிறனால நம்ம வேர்ட் ஆஃப் மவுத் வந்து சொல்லும்போது அவங்களுக்கு அது கன்வே ஆகிறது கூட சில டைம் டஃப்பாக இருக்கலாம். அதனால் எனக்கு இந்த லூர் தான் வேணும் எக்ஸாக்ட்டுங்கிற மாதிரி லூரை நீங்கள் ஃபோட்டோவாக காமிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த லூர்ஸ்லாம் பாருங்கள்,
ஒவ்வொரு அதாவது ஒரு ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த லூரை பார்க்கும்போது அதோட கிரேஸ் வந்து நம்ம சொல்லவே முடியாதுங்க வாயால். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு லூரை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த லூருக்கு இந்த மீன் அடிக்குமா, இந்த லூருக்கு இந்த மீன் அடிக்குமா, அந்த மாதிரி நம்மளே வந்து எக்ஸாகரேட் பண்ணி நம்ம அந்த விஷயத்தை வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக நம்ம எடுத்து பார்ப்போம். இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் காஸ்ட்லியான லூர்ஸ் மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே அதோட டைப் வந்து பாருங்களேன், பாடி ஷேப் வந்து நல்ல ஒரு வானவி அந்த வில் மாதிரி நல்லா வளைஞ்சு கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு தூண்டில் வச்சு வருது. கண்டிப்பாக இது வந்து பெரிய மீன் அடிக்கிறது தான் வாய்ப்பு நிறையா. ஏன்னா மூணு தூண்டில் வச்சதுலாம் சின்ன மீன் அவ்வளோ சேவை சீக்கிரம் வந்து டச் பண்ணாது. இங்கே பாருங்கங்க, சம பாப்பர்ஸ் முதக்கொண்டு இருக்குங்க. பாப்பர்ஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் மோஸ்ட்லி இருக்காது. ஸோ பாப்பர்ஸ் முதக்கொண்டு வச்சுருக்காங்க. பாப்பர்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாறையும் சரி தடியனும் சரி ஈஸியாகவே அடிக்குங்க. அதுவும் கரெக்டாக இயர்லி மார்னிங் அந்த விடிகிற டைமில் கரெக்டாக கடல் வந்து ரொம்ப அலை இல்லாத இடமா பார்த்து நீங்கள் பாப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா பாறையோ இல்லை தடியங்கிறது வந்து ஊழியிலே பெரிய சைஸ் தான் எங்கள் ஊரில் தடியன்னு சொல்லுவோம். அதாவது இங்கிலீஷில் வந்து பேரக்குடான்னு சொல்லுவாங்க. அந்த பேரக்குடாவும் அடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. எப்படியும் வந்து ஒன்று ரெண்டு பாறையோ பேரக்குடாவோ நம்ம பிடிச்சிட்டு வந்துடலாம். இதெல்லாம் வந்து ஸ்டிக்கில் உள்ளதுங்க. ஸ்டிக்கில் வந்து அந்த லைன் நம்ம கோர்க்குற அந்த ஒரு ராடுக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் கூட கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்கடலில் வந்து தூண்டு இந்த ஓடுகட்டைன்னு சொல்லுவோம். அந்த ஓடுகட்டைக்கு யூஸ் பண்ணுறது தான். எல்லாமே சில்வர் டைப்பில் இருக்கும். இது வந்து நல்ல வெளிச்சத்துக்கு வந்து நல்ல சைனிங் கொடுத்து வரனால ஆழ்கடலில் இருக்கிற மீன்களுக்கு வந்து மேல்புறமாக வந்து ஏதோ மீன் போகுது, அடிப்பட்ட மீன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இம்மீடியட்டாக அட்டாக் பண்ணும். ஸோ அதுக்கான லூர்ஸ் தான் இது. இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக்கிலெலாம் யூஸ் பண்ணுறது ரேர் தான். இது வந்து ஆழ்கடலில் யூஸ் பண்ணுறது தான். எல்லாமே புஷ்பாவோட பிராண்ட் லூர்ஸ் வந்து இங்கே நிறையாவே இருக்குது. இந்த ஆழ்கடல் ஓரியன்டான லூர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கும். ஸோ குவாலிட்டி இல்லாத பொருள் இங்கே மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அமௌண்ட்டாக இருந்தாலுமே அந்த ப்ராடக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி நீங்கள் கண்டிப்பாகவே அதை ஃபீல் பண்ணலாம். ஸோ அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டைப்லாம் பாருங்கள், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ அதாவது மூணு ஹூக் உள்ளது தான் இருக்குது. ஸோ இந்த டைப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தமாகவே ஒரு சில பாக்ஸும் ஒரு சில லூர்ஸ் இது மாதிரி தான் காமிச்சிருக்கோம். இன்னுமே இங்கே நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரியும். என்ன உங்களுக்கு சென்னை அந்த மாதிரி இடங்களில் போனால் செப்பரேட் செப்பரேட்டாக வச்சு உங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஃபீலில் வச்சுருப்பாங்க. பட் நம்ம இதில் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்து தர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரிய வராது. இங்கே பாருங்கள், குட்டி லூர்லேருந்து பெரிய லூர்லேருந்து ஜிக் டைப்லேருந்து லைனில் இருந்து ஹூக்லேருந்து எல்லாமே இருக்குங்க. இங்கே இல்லாத வந்து மோஸ்ட்லி ரேர் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விசைப்படகு நாட்டுப்படகு எல்லாத்துக்கும் தேவையான அந்த ரப்பராக இருக்கட்டும், ராடாக இருக்கட்டும், அயன் ரிலேட்டடாக இருக்கட்டும், இந்த பாருங்கள் ஆங்கராக இருக்கட்டும், ஸோ ஓஸு வயரு இந்த அதாவது நம்ம கடலுக்கு மீன் பிடிக்க தேவைப்படுற எல்லா விஷயங்களுமே இங்கே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோஸ்க்கு அப்புறம் நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பேபி ஃபிஷிங். தேங்க்யூ.